ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செலிப்ரிட்டிஸ் மாதிரி அழகாக வந்து மேக்கப் தான் வந்து நல்லா க்ளோயிங்காக சாஃப்டாக ஸ்கின் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து நான் எடுத்துருக்க திங்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆனால் மொத்தமாக இவ்வளோ திங்ஸ் வச்சு நம்ம இன்னும் ஈஸியாக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஆக்சுவலி நான் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வந்து நான் வந்து இதை வச்சு எமூஞ்சில் அப்ளை பண்ணி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு குளிக்கும் போதேவே சொன்னால் நீங்களும் வந்து அதை போட்டு பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து ஸ்பாஞ்சு பிளெண்டர் அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன், சில பல ஸ்டெப்ஸ் எல்லாம், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து அதுக்காக ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் தான் கொஞ்சோன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ண பிறகு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேர் அண்ட் லவ்லி வந்து நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கிளாஸ் ஸ்கின் சாஃப்டாக வந்து இருக்கணுன்றதுக்காக இந்த மெத்தட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து லைட்டாக வந்து இதையும் வந்து போட்டுக்கிறேன். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் மிக்ஸ் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போலாம் மிக்ஸ் பண்ண போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பிரைட் கலர் வந்து பிரைட்டாக ஒரு லுக் அடிக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆனால் இதை நம்ம என்ன பண்ண போனோம், லைட்டாக வந்து டாட் டாட்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு வந்து ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம பிளெண்ட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ நான் சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் பிளெண்டர் வச்சு இப்போ நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்ட் பண்ணி வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து காம்பேட் பவுடர் வச்சு வந்து ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து நான் பிளெண்டர் வச்சு காம்பேட் பவுடர் நான் வந்து டார்க் போடாமல் வந்து லைட் போட்டிருக்கேன். நான் வந்து எப்போவுமே லைட் தான் போடுவேன். நீங்கள் வந்து டார்க் வேணும்னா கூட போட்டுக்கோங்க. நான் லைட் வந்து லைட்டாக போட்டு அதையும் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காம்பேட் பவுடர் வந்து நீங்கள் வேணால் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்லாம் கிடையாது. அம்மா வந்து இப்போ நம்ம காம்பேட் பவுடர் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வேணா இப்போ வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக கிளாஸியாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடலாம். அதாவது வந்து கண் மூக்கு அப்புறமா வந்து லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் அது அந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஐ ஷேடோ பண்ண போகிறேன். இது என்ன வந்து நீங்கள் எந்த கலர் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு லைட் கலர் தான் எடுத்திருக்கேன் மேக்கப் கிட்டில். இந்த லைட் கலர் இது ப்ரௌன் கலர்லாம் ஏன் கொடுத்துருப்பான்னு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா அது அப்புறமா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் அப்ளை பண்ணோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் கண்ணுக்கு போய் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம என்ன கலர் பண்ணோம் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு கண்ணுக்கு பண்ணோம் அப்படின்னா வந்து அது பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ ஆனால் நான் வந்து அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ வந்து ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, நான் நல்லா கொஞ்சம் கிளிட்டரியாக பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கார்னரில் ரெண்டு கார்னரையும் அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, பர்பிள் கலர் பர்பிள் கலர் வந்து எல்லா மேக்கப்னாலும் நல்லா இதுவாக இருக்கும், கொஞ்சம் கிளிட்டரியாகவே இருக்கும் பர்பிள் கலர் மட்டும். ஸோ அதனால் வந்து பர்பிள் கலர் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆட் பண்ணி, அது மட்டும் நீங்கள் லைனாக ஆட் பண்ணுவோம், எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா வராது. ஸோ அதனால் இப்படி வந்து அப்புறம் வந்து ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரையும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கலர் பண்ணிங்களோ அதே கலர் போடாமல் வேறு ஒரு ஏதாவது ஒரு கலர். நான் வந்து இப்போ என்ன கொஞ்சம் ஒரு டார்க்கான ஒரு கலர் எடுத்துருக்கேன், அதை விட கொஞ்சம் டார்க்கான கலர். ஸோ நான் அந்த கலரே வச்சு நான் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். என்னோடய வேற வச்சு தான் பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எதை வச்சு வேணாலும் பிளெண்ட் பண்ணலாம். நீங்கள் பிளெண்டர் வச்சு கூட வந்து நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேற வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். இப்போயும் வந்து கிளிட்டரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரோஸ் பவுடர் போட்டு வந்து இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதுமாதிரி நீங்கள் ப்ளஷுக்கு வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டு கூட நீங்கள் நான் பிளெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். பட் வந்து நான் வந்து பிளெண்டே பண்ணல. ஆக்சுவலி நான் அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன். பிளெண்ட் வந்து நான் பண்ணல, லிப்ஸ்டிக் வச்சு. உங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கோ அந்த 4 திங்ஸ் வச்சு தான், இந்த 4 லிப்ஸ்டிக் வச்சு நம்ம பண்ண போகிறோம். டார்க் லிப்ஸ்டிக்கு, டாட்டோ லிப்ஸ்டிக்கு, லிப் பாமு, ஸ்டாப் லிப் பாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த லிப் பாமு. இப்போ வந்து இதை போட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிப்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போயே வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் போட போகிறேன். இப்போ வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்,
அப்புறமா வந்து இந்த டேட்டூ லிப்ஸ்டிக் இதெல்லாம் நல்லா டார்க்காக இருக்கும், அந்த அந்த டேட்டூ லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் இருக்கிற இந்த லிப்பாம், இந்த லிப்பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பண்ணிட்டு வந்து நீங்கள் வேஸ்லீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிப்பாம் கொடுத்தது இவ்வளோ தான் இந்த மேக்கப் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகியாச்சு. இது சிம்பிள் மேக்கப்பும், இதை வந்து நான் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி மேக்கப் போடுங்க. அப்புறமா வந்து இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த இந்த மேக்கப் பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று சுப்ரன் வீட்டில் பார்க்கலாம். பாய்.